போட சொல்லு. சொல்றேங்க இப்போ லோபர்ஸ்ல இருந்து போபர்ஸ் வரைக்கும் எல்லா விவரங்களும் எனக்கு தெரியுங்க. போலீஸ் பிரதர்ஸ்க்கு இன்னைக்கு இங்க என்ன வேலைங்க? ஜிப்போ தீபாவளி பண்டிகை கிட்ட வருது இல்லீங்களா? பேபி டாக்கி சைட்ல ஏழு ஸ்பாட்ல இருப்பாங்க. ஆண்டா தெருவுல இருந்து மேல கடை தெருவரையில போலீஸோட கொட்டேஷன் 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் ஏழையா? 20,500. அது 20,500 ரூபாய். கத்தி குத்து கனகராஜோட பெட்டு 20,500 ரூபாய். ஏன் மரதமா உனக்காத்தான் எத்தனை வாட்டி சொல்றேன் என்ன இருக்குன்னு ஏலம் கேட்க சொல்ற? பிராட்டல் ஹவுஸ் அது இது எதுவும் இல்லாம வெறும் பிளாக் மார்க்கெட் டிக்கெட்டுக்காக அவ்வளவு ரேட் யாரு கொடுப்பா? கத்தி குத்து கனகராஜோட பெட்டு 20,500 ரூபாய். ஒரு தடவை, ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை கொடுத்துட்டேன். விஜயபுரத்துல இருந்து வடக்கு கடத்தல் வரையில போலீஸோட பெட்டு 25,000 ரூபாய். அது சரி தம்பி, மத்தியில கண்ட்ரோல் ரூம் இருக்குதே அதுவும் சேர்த்து தானா? ஆமா, மொத்த போலீஸ்காரங்களையும் சேர்த்து. வாய மூடு. மடப்புறம் பாதை 25,139 ரூபாய் 40 நயா பைசா. மடப்புறம் பாதை 25,139 ரூபாய் 40 நயா பைசா. தம்பி எசை தம்பி, நான் உங்களை நம்பியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ, ஏதோ இறக்கம் காமிச்ச அந்த மடப்புறம் பாதை எனக்கே வரதாட்டம் பாரு. சரி ஆகட்டும்பா. என்னடா இன்னும் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? எவனாவது ஏழை கேட்டுக்கிற சிறுபால அடிப்பேன். எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. எல்லாரும் அதை வாசிங்க. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நீதியோடும் நேர்மையோடும் கடமைக்காக என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். அம்மாடியோ அப்பாடியோ என்ன டென்ஷன் என்ன டென்ஷன்? எதுக்குயா டென்ஷன்? திட்டாங்களா அடிச்சாங்களா சத்தியம் பண்ண சொன்னாங்க. அது போதாதா? யோ, சின்ன வயசுல இருந்து கண்டவ கிட்ட எல்லாம் அப்பான அம்மானு எத்தனை வாட்டி சொல்லல, என்னாச்சு? அந்த மாதிரி பொய் சத்தியம் பண்ணதுனால தான்டா நீங்க எல்லாம் 15 வருஷமா இப்படி படாத பாடுபடுறீங்க. ரங்கநாதன் சார், இந்த கட்டுப்பாடு என்ன, கண்ட்ரோல் என்ன? கூப்பிடுதாட்ட இருக்கு. என்னையா? இந்த கட்டுப்பாடு என்ன, கண்ட்ரோல் என்ன, பிரமாணம் என்ன? அம்மாடியோ என்னதான் கூப்பிட்ட உடனே வரணும்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்க கூப்பிட்டது என்னன்னு நினைக்கலம்மா. உங்க பேரு ரங்கநாதன் தானே? இல்லம்மா, 361. இந்த உத்தியோகத்துல நான் சேர்ந்ததுல இருந்து என் பேர் அதான். எத்தனையோ ஆபீசருங்க வந்தாலும் என்னை இந்த மாதிரிதான் கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க நீங்க ஒருத்தர் தாம்மா என்ன ரங்கநாதன் சார்னு கூப்பிட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். உங்க பொண்ணோட மேரேஜ்க்காக லோன் அப்ளை செஞ்சீங்களே, சாங்ஷன் ஆயிடுச்சு, ஏன் என்ன எடுத்துக்கல சொல்லுங்க. வாட்ஸ் தி ப்ராப்ளம்? லோன் வாங்கிட்டா சர்க்கிளுக்கு அதுல 10% கமிஷன் கொடுக்கணும். அந்த விஷயத்தை சொல்ல அவர் தயங்குறாருமா? என் பேரு காசிபதி, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். 10 வருஷங்களா இந்த ஸ்டேஷனை சுத்தியே சர்க்கிள் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சேலம் முத்துகிருஷ்ண சார் தயவு. இங்க இருக்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. உங்களுக்கு ஸ்மகிள் குட்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க, முத்துகிருஷ்ணன் சார் இருக்காருங்க. சொந்த வீடு சொந்த கார் தேவையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, முத்துகிருஷ்ணன் சார் இருக்காருங்க. இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போகணும்னு வச்சுக்கோங்க, முத்துகிருஷ்ணன் சார் இருக்காருங்க. இல்ல இந்த ஊர் ரொம்ப நல்லா இருக்கு, இங்கே இருந்துடலாம் நினைக்கிறதா வச்சுக்கோங்க, முத்துகிருஷ்ணன் சார் இருக்காரு. மிஸ்டர் காசிபதி, காக்கி தோட்டத்துல களை எடுத்து அழகு செய்ய வந்தவன் நான். என்ன அவ்வளவு குறவை எடை போட்டுடாதே.
சாரி மேடம். நில்லு. மேல் ஆபீசரை சந்திக்கிற முதல் நாளே யூனிஃபார்ம்ல வரணுங்கிற அந்த அடிப்படை ரூல்ஸையே நீ மறந்து போயிட்ட. நான் ரூல்ஸ கரெக்டா ஃபாலோ பண்றேன். மைண்ட் இட். ஐ அம் சாரி மேடம். நவ யூ கேன் கோ. தேங்க் யூ. உண்ணாவிரதம் இருந்த ஒரு அரசியல் தலைவரோட மரண வழக்குல அந்த ஃபைல் எது க்ளோஸ் ஆச்சு? பஸ் பிரேக் ஃபெயில் ஆனதுனால ஆக்சன் நடந்துச்சுன்னு ஆரம்ப விசாரணை ப்ரூவ் ஆச்சு. முதல்ல அந்த பஸ் டிரைவர் ஏன் கைது செய்யல? செஞ்சாலும் கூட இந்த கேஸ் கோர்ட்ல நிக்காது இல்லையா, அதனால. ஓகே, யூ மே கோ. Congratulations. ஊர்ல ஜனங்க உங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அது பெண் இல்ல, பெண் புலின்னு. இவன் தொந்திய குறைக்கத்தான் இப்படி ஓடுறானா வரையின் எனக்கு நம்பிக்கை இல்ல. உங்க தைரியத்துக்கு பாராட்டுக்கள். பிளீஸ் வாங்கிக்கங்க. மலை மாதிரி இருக்கிற நீ கூட இந்த சின்ன சின்ன புயலுக்கு பயந்துட்டா எப்படி பரமசிவம்? என்ன மோயா, அப்ப என்னமோ 32 ஃபைல்லையும் படபடபடபடன்னு கையெழுத்த போட்டேன். இப்ப அம்மா அண்ணன் மரியாதை உசுர உங்ககிட்ட வச்சிட்டேன். நீ கவனிச்சு காட்டுற என்னன்ற. வெற்றி வெற்றி மேல் வெற்றி. சார் பிரமாதமா வாதாடிட்டேன், பிராணதே இல்ல. அதுல மூ இத்து கீரு இஷ்ங்கிற எழுத்து முத்துகிருஷ்ண அப்படிங்கிற பேரு. கரெக்ட் சார். கோர்ட்லயே கேட்காதபடி செஞ்சுட்டேன். கேள்வி மேல கேள்வி கேட்காம சொல்ல வேண்டிய பதில சொல்லாதபடி அந்த டிரைவர் நடுங்கி வேர் வர முடியா செஞ்சு அவன் வாயாலேயே நான் தான் போதையில அந்த பஸ் ஓட்டிக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல வச்சுட்டேன். அதோட இந்த கேஸ்ல யாருக்குமே சம்பந்தமே இல்லைன்னு கூட. அந்த டிரைவரோட பொண்டாட்டி அவன் பொண்ணு.
அறிவு ஜெயிச்சுதா என் அராஜகம் ஜெயிச்சுதா? ஆனாலும் ஆறு மாசம் ட்ரெயினிங் இன்ஸ்பெக்டரா வந்த உனக்கு எடுக்கடி அந்த மந்திரியோட தகராறு. நீ வாய் முடிக்க. உன்னாட்ட இந்த கைங்க பத்து தேக்கிறதுக்கா பிறக்கல? அநீதிக்கு சமாதி கட்டு பிறந்திருக்கு. போய் போய் உன்கிட்ட நான் சொல்ல வந்தேனே.